சனாதனம்னா என்ன? சமத்துவத்திற்கும் சமூக நீதிக்கும் எதிரானது. சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியமாகும். தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் குறித்து பேசிய பேச்சு பாஜகவிடமும் நாடு முழுவதும் உள்ள இந்து அமைப்புகளிடமும் பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் இதுவரை நடந்தது என்ன, எந்தெந்த கட்சிகள் எப்படி எதிர்வினையாற்றியுள்ளன என்பதை இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சில காங்கிரஸ் தலைவர்கள் உதயநிதி ஸ்டாலினின் கருத்துக்களை ஆதரிக்கிறார்கள். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம், தமிழ்நாட்டில் சனாதன தர்மம் என்பது சாதிய கட்டமைப்பு, அதைத் தவிர வேறு எந்த தத்துவ அர்த்தமும் இல்லை, உதயநிதி பேசியதில் எந்த தவறும் இல்லை, அவர் எந்த இன அழிப்பு குறித்தும் அழைப்பு விடுக்கவில்லை என்று தெரிவித்திருந்தார். கர்நாடக மாநில அமைச்சரும் காங்கிரஸ் தலைவருமான மல்லிகார்ஜுன கார்கேவின் மகன் பிரியங்க் கார்கேவிடம் இது குறித்து கேட்டபோது, சமத்துவத்தை பரப்பாத எந்த மதமும், மனித கண்ணியத்தை உறுதி செய்யாத எந்த மதமும் நோயை போன்றதுதான் என்று பதிலளித்தார். Any religion which does not give you equal rights, does not treat you like humans, is not a religion. So it's as good as a disease. ஆனால் அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி இதற்கு பட்டும் படாமலும் பதிலளித்துள்ளது. செய்தியாளர்களிடம் பேசிய மூத்த தலைவரும் செய்தித் தொடர்பாளருமான கே.சி. வேணுகோபால், சமதர்ம சமுதாயம் என்பதே காங்கிரஸ் கட்சியின் ஒருமித்த நிலைப்பாடு. எங்களது கூட்டணியில் இருக்கும் அனைத்து கட்சியினருக்கும் அவர்களது கருத்துக்களை சொல்ல அனைத்து உரிமையும் உண்டு. அனைத்து மத நம்பிக்கையையும் மதிக்கிறோம், அனைவருடைய நம்பிக்கைகளையும் மதிக்கிறோம் என்று மட்டும் தெரிவித்து இந்த சர்ச்சையை கடந்து சென்றார். ஆக்சுவலி அமர வியூ வெரி கிளியர், சர்வ தர்ம சமபாவனா, சர்வ தர்ம சமபாவனா இஸ் த காங்கிரஸ் ஐடியாலஜி. பட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹாவ் தேர் ஓன் ஃப்ரீடம் டு டெல் தேர் வியூஸ். வட இந்தியாவில் உள்ள காங்கிரஸ் தலைவர்களை பொறுத்தவரையில் இந்த சர்ச்சையில் சிக்கிக்கொள்வதை விரும்பவில்லை. மத்திய பிரதேச முன்னாள் முதல்வரான கமல்நாத்திடம் உதயநிதியின் கருத்து குறித்து கேட்டபோது, அது அவருடைய கருத்து, ஆனால் அதில் நான் உடன்படவில்லை என்றார். இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் மமதா பானர்ஜியிடம் கேட்டபோது, தமிழக மக்கள் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு, ஒவ்வொரு மதத்திற்கும் என உணர்வுகள் உண்டு, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, ஜனநாயக நாடு, அதே நேரம் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதே நம்முடைய துவக்கமாக அமைந்தது, நான் சனாதன தர்மத்தை மதிக்கிறேன், நாம் கோவில்களுக்கு மசூதிகளுக்கு தேவாலயங்களுக்கு செல்கிறோம், எந்த பிரிவினரையும் புண்படுத்தக்கூடிய எந்த செயலிலும் நாம் ஈடுபடக்கூடாது, சிறிய பிரிவோ பெரிய பிரிவோ எந்த பிரிவினரையும் புண்படுத்தக்கூடிய எதையும் சொல்லக்கூடாது, வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். From my side I can give my views that I also came to know views, but I do not know from which vision they have said so. மமதா பானர்ஜியின் இந்த கருத்து கிட்டத்தட்ட வட இந்திய காங்கிரஸ் தலைவர்களின் கருத்தை ஒத்ததாக இருந்தது. பாஜக சனாதனம் என்கிற வார்த்தையை வைத்து மதத்தின் பெயரால் மக்களின் உணர்வுகளோடு விளையாடுவதாக சாடியிருக்கிறார் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் பிரசாத் மௌரியா. ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த தலைவர் சஞ்சய் சிங், அமித்ஷா மற்றும் பாஜகவிடமிருந்து இந்து மதம் என்றால் என்ன என்று நாங்கள் கற்றுக்கொள்ள தேவையில்லை என்றார். அதே சமயம் இந்தியாவில் ஒவ்வொரு மதத்தையும் மதிக்க வேண்டும் என்றும், இன்னொருவரின் மதம் குறித்து யாரும் கருத்து சொல்லக்கூடாது என்றும் தெரிவித்திருக்கிறார். பாரதிய ஜனதா பார்ட்டி ஜோ ஹை வோ சனாதன தர்ம கோ பூரே தேஷ் ஔர் துனியா மே பத்நாம் கர்னே கா காம் கர் ரஹி ஹை, ஔர் ஜஹான் தக் உதயநிதி மாறன் கா சவால் ஹை. இந்நிலையில் உதயநிதி ஸ்டாலின் மகாராஷ்டிர மாநிலத்தில் கால் வைக்க முடியாது என மகாராஷ்டிர மாநில மூத்த தலைவரும் அம்மாநில திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சருமான மங்கள் பிரபாத் லோதா எச்சரித்திருக்கிறார். சனாதனத்தை பற்றி தவறாக பேசுவதன் மூலம் மக்களின் உணர்வுகளை காயப்படுத்த உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன உரிமை இருக்கிறது? எங்களது மாநிலத்தின் அமைதியை குலைக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இந்தியாவில் உள்ள தேசவிரோத சிந்தனைகளை ஒழிக்கும் அற்புத மருந்துதான் சனாதன தர்மம் என்று தெரிவித்திருக்கிறார். உதயநிதி ஸ்டாலினை மகாராஷ்டிராவிற்குள் கால்பதிக்க அனுமதிக்கக்கூடாது என்று முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே, துணை முதல்வர்கள் தேவேந்திர ஃபட்னவிஸ், அஜித் பவார் ஆகியோரிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறார் லோதா. அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி இந்த பிரச்சினையில் சற்று மல்லுப்பலான நிலைப்பாடுகளை எடுத்தாலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி உதயநிதியின் கருத்தை ஆதரித்திருக்கிறது. ஏற்கனவே கார்த்திக் சிதம்பரம் உதயநிதியை ஆதரித்து பேசியிருந்த நிலையில் செவ்வாய்க்கிழமையன்று செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கே எஸ் அழகிரி, உதயநிதி ஸ்டாலின் பேசியதில் எந்த தவறும் இல்லை, அவர் எதையும் புதிதாக சொல்லிவிடவில்லை, 100 ஆண்டுகள் முன்பு பெரியார் சொன்னதை அவர் இன்று சொல்லியிருக்கிறார், இவர் இளம் பெரியார் என்று வேண்டுமானால் சொல்லலாம், அவர் சொன்னதில் எந்த தவறும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். முன்னதாக உதயநிதியின் சனாதனம் குறித்த இந்த பேச்சு பாஜகவால் திட்டமிட்ட ரீதியில் நாடு முழுவதும் எடுத்துச் செல்லப்பட்டது. செப்டம்பர் 2 தேதி உதயநிதி ஸ்டாலின் பேசிய வீடியோவை வெளியிட்ட பாஜகவின் ஐடி விங் பொறுப்பாளர் அமித் மால்வியா,
இந்தியாவில் சனாதன தர்மத்தை பின்பற்றும் 80% மக்களை ஒழிப்பதற்கு உதயநிதி அழைப்பு விடுத்ததாக குறிப்பிட்டார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் உதயநிதியின் பேச்சை கண்டித்தார். ராஜஸ்தானின் துங்கர்பூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அமித்ஷா, இந்தியா கூட்டணியின் 2 மிகப்பெரிய கட்சிகளான திமுக காங்கிரஸ் கட்சிகளின் மூத்த தலைவர்களின் மகன்கள் சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள். சனாதன தர்மத்தை முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் தயாரா என்று கூட்டத்தை பார்த்து கேட்டார். मुझे बताओ भाई, सनातन धर्म को समाप्त करने के लिए आप तैयार हो क्या? अरे जोर से बोलो, तैयार हो क्या? माताएं बहनें भी बोले, तैयार है क्या? इन लोगों ने वोट बैंक की और तुष्टिकरण की राजनीति करने के लिए सनातन धर्म को समाप्त करने की बात की है। हमारी संस्कृति, हमारे इतिहास और सनातन धर्म का अपमान किया है और ये कोई पहली बार नहीं किया है। பாஜகவின் மாநில செயலரான ஏ அஸ்வத்தாமன் உதயநிதி மீது வழக்கு தொடர அனுமதி கேட்டு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். தில்லியில் வினீத் ஜிண்டால் என்பவர் உதயநிதி மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யும்படி புகார் ஒன்றை தில்லி காவல்துறையில் பதிவு செய்தார். அமைச்சர் தான் பேசியதில் எந்த தவறும் இல்லை என்று பலமுறை செய்தியாளர்களிடம் கூறியிருக்கிறார். மேலும் தனது பேச்சை பாஜக திரித்து கூறுவதாகவும் கூறியிருக்கிறார். நான் திருப்பவும் சொல்றேன், நான் வந்து சனாதன கோட்பாடுகளை தான் நான் வந்து விமர்சிச்சேன். சனாதன கோட்பாடுகளை நான் ஒழிக்கணும்னு சொன்னேன், அதை நான் பேசிட்டு தான் இருப்பேன். நான் வந்து ஜெனோசைடெல்லாம் இன்வைட் பண்ணேன் அப்படின்லாம் சொல்றாங்க. இப்போ நிறைய பேர், இப்ப சில குழுக்களாக வந்து சமீபத்தில் வந்து திராவிடத்தை ஒழிக்கணும், கம்யூனிஸ்டை ஒழிக்கணும் அப்படின்னா, அப்படின்னா இந்த திமுக காரங்களாம் வந்து கொலை செய்யப்படுறாங்க.